கிழங்கு அடை செய்யறதுக்கு மரச்சினி கிழங்கு அடை இதுக்கு என்ன செய்யணும்னா பச்சரிசி பச்சரிசி ரெண்டு வெந்தயம் ரெண்டு உளுந்தும் போட்டு நம்ம கோவர போட்டுக்கணும் காலையில கோவர போட்டா போதும் கிழங்கும் துண்டு துண்டா வெட்டி போட்டுக்கணும் கொஞ்சம் உங்களுக்கு தேவைக்கு தேவையான அளவு கிழங்கு போட்டு வெட்டி போட்டுக்கணும் மிளகாத்தூள் மிளகாத்தூளும் அதுலேயே கோவர போட்டுக்கணும் ஒரு அஞ்சு ஆறு மிளகாத்தூள் கோவர போட்டுக்கிடுங்க நான் என்னன்னா அந்த கடலை கொண்டக்கடலை சிறுபயிறு இதெல்லாம் போட்டிருக்கேன் இது எதில் உள்ளதுன்னா சரஸ்வதி பூஜைக்கு சாமிக்கு வச்சது அதை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு இதில் போட்டிருக்கேன் அதெல்லாம் போடலாம் போட்டால் நல்லா தான் இருக்கும் இப்போ வந்து இது நல்லா கோந்தாச்சு அரிசி இந்த தானியம்லாம் நல்லா கோந்தாச்சு இதை நம்ம நல்லா மிக்சியில் அரைச்செடுக்கலாம் தண்ணி சேர்த்து அரைங்க கிழங்கு மட்டும் நீங்க தனியா ஒரு சின்ன ஜார்ல போட்டு அரைச்சு எடுத்துக்கிடுங்க அது கூட போட்டா அரையாது அரிசி கூட அதனால நீங்க தனியா அரைச்சு எடுத்துக்கிடுங்க வேற பாத்திரத்துல மாத்திக்கலாம் இப்படி அரைச்சு வச்சுக்கணும் இத வேற பாத்திரத்துல மாத்திக்கிடலாம் இப்படி அரைச்சு எடுத்துட்டு வேற பாத்திரம் அடக்கி இப்படி அரைச்சு வச்சுக்கணும் இதுல நான் வந்து கொத்தமல்லி எல்லாம் சேர்த்திருக்கேன் முருங்கைக்கீரை கூட சேர்க்கலாம் ஆனால் என்கிட்ட முருங்கைக்கீரை இல்லை வல்லாறு கீரை தான் இருக்குது அதையும் சேர்த்துருக்கேன் இதில் வந்து வெங்காயம் ஒரு வெங்காயம் நறுக்கிக்கிடுங்க வெங்காயம் இஞ்சி இஞ்சி அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் ஒரு மூணு பச்சை மிளகாய் நறுக்கிக்கிடுங்க காரம் வேண்டான்னு நினைக்கக்கூடியவங்க பச்சை மிளகாய் ஆட் பண்ணோம்னா நம்ம மிளகாத்தில் அதில் அரைக்கும் போதே ஆட் பண்ணியிருக்கோம் அது போதும் கருவேப்பிலை ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துக்கிடுங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுங்க நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் ரெண்டரை ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் மூணு ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுங்க காயப்பொடி நம்ம பருப்பு உளுந்தெல்லாம் சேர்த்துருக்கனால காயப்பொடி போடுறது நல்லது காயம் சேர்த்துக்கிடுங்க மஞ்சப்பொடி கலர்க்கா வேண்டி மஞ்சப்பொடி சேர்த்துக்கிடுங்க மாவை நல்லா கலக்கி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுங்க நம்ம அரைக்கும் போதே தண்ணி சேர்த்து தான் அரைக்கும் கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிடுங்க கெட்டியாக இருந்தனா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க உப்பு நல்லா கரையணும் மாவு புளிக்கணும்னு அவசியம் இல்லை உடனே நம்ம அடை சுட்டுக்கலாம் கிழங்கு அடை சுடலாம் மரச்சீனி கிழங்கு அடை மரச்சீனி கிழங்கு அடை சுடலாம் நல்ல டேஸ்டாக இருக்கும் உடம்புக்கும் நல்ல ஹெல்த்தியும் கூட இன்னைக்கு கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் கூட நல்லா கலக்கிக்கிடுங்க இப்போ நம்ம கேஸில் தோசைக்கல்லை வச்சுட்டு அடை எப்படி சுடாதுன்னு நம்ம பார்க்கலாம் பாருங்கள் இப்போ கேஸ் ஆன் பண்ணி தோசைக்கல் போட்டாச்சு கல் நல்லா சூடாயாச்சு இப்போ சிம்மில் வச்சுக்கிடுங்க இப்போ எண்ணெய் நல்லா தடவிக்கிடுங்க ஸ்ப்ரெட் பண்ணிக்கிடுங்க இப்போ மாவு நல்லா கலக்கிட்டு அடை தோசை விடலாம் மாவு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிடுங்க சுற்றி நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ இந்த பாகம் இருந்த பிறகு நம்ம தோசையை மாற்றி போட்டுக்கலாம் அடை தோசையை மாற்றி போட்டுக்கலாம் கொஞ்சம் வேகட்டும் நான் திருப்பி போட்டாச்சு தோசையை திருப்பி போட்டாச்சு இது கொஞ்சம் கூட வேகட்டும் நம்ம பிளேட்டில் எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா வெந்தாச்சு இனி நம்ம திருப்பி போட்டுக்கலாம் நல்லா வெந்தாச்சு முறுமுறுன்னு நல்லா வெந்தாச்சு இன்னும் கொஞ்சம் கூட இதை பிளேட்ல மாத்திக்கலாம் சுவையான கிழங்கு அடை
மரச்சீனி கிழங்காடை ரெடி. நல்லா வாசமாக இருக்குது. நீங்களும் இதை வீட்டில் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இதை டேஸ்ட் பண்ணி சொல்லுவாங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க.